கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளில் இந்திய அரசின் செயல்பாடுகளுக்கு உலக சுகாதார அமைப்பான WHO பாராட்டு தெரிவித்துள்ளது. தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அந்த அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அளித்த பேட்டியில் தொற்று பரவல் தொடங்கியதிலிருந்தே மத்திய அரசு உறுதியான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளின் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே இந்தியாவில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். கடந்த 2 மாதங்களில் தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா சாதனை படைத்திருப்பதாக அவர் கூறினார். உள்நாட்டில் பரிசோதனை கருவிகள் குறித்த விஷயத்தில் இந்தியா தன்னிறைவை அடைந்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த தொற்று ஏற்பட்ட காலத்திலிருந்து தகவல் மேலாண்மை குறித்த விஷயத்தில் இந்தியா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சௌமியா சுவாமிநாதன் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே கொரோனா தொற்றின் தன்மையை கருத்தில் கொண்டு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின்படி விரைவான தடுப்பு மருந்து மேம்பாட்டு நடைமுறைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR மேற்கொண்டுள்ளது. உள்நாட்டிலேயே தடுப்பு மருந்தை உருவாக்கும் முக்கியமான நடவடிக்கையை எடுத்துள்ள ICMR பாதுகாப்பு, தரம் மற்றும் அனைத்து கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றி தேவையான முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் ICMR பாரத் பயோடெக் நிறுவனம் இணைந்து கோவாக்சின் என்ற தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளது. இதனை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ள மத்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர் அனுமதி அளித்துள்ளார். அதன்படி அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் பரிசோதனை முடிவுகளை வெளியிட ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DDNews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.